அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம், அந்த மறுகட்டமைப்பு புதிய நபர்களோட தகவல்களை எம்எஸ்சி ஏற்றணும், எப்படி ஏற்றணும் சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ், நம்ம சோஷியல் நம்மளுடைய எம்எஸ் லாகின் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து ஸ்கூல் கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூல் கிளிக் பண்ண நமக்கு எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் 2024-26 கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு ஃப்ரெஷ் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் அவங்க கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, அவுட் ஆஃப் 24 24 மெம்பரில் 75%, அதாவது 18 பேர் என்னவாக இருக்கணும், பேரண்ட்ஸாக இருக்கணும். அவுட் ஆஃப் 24 பேரண்ட்ஸ் 50 மெம்பர் ஷுட் பி உமனாக இருக்கணும். 24 பேரில் 12 பேர் பெண்களாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஈச் மெம்பர் ஷுட் பி ஏ கிவன் மொபைல் நம்பர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மொபைல் நம்பர் கொடுக்கணும். சேம் மொபைல் நம்பர் ரெண்டு பேர் கொடுத்தா என்ன பண்ண முடியாது, அது எடுத்துக்காது, எரர் சொல்லும். ஓகேங்களா? இதில் இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து 75 பேர் சொல்லியிருக்காங்களா, 75%, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைல்டோட நேம் அடிக்கணும். இந்த பேரண்ட் எந்த சைல்டோட சொல்லிட்டு அடிக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து இங்கே நமக்கு பேர் காமிக்கும். இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ மெம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் மெம்பர் கொடுங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி நமக்கு வந்து செலக்ட் மெம்பர் கேட்டகரி, இதில் என்னென்ன கேட்டகரி, அதாவது சேர்பர்சன், எஸ்எம்சி தலைவியார், துணை தலைவியார், ஹெச்எம், டீச்சர் ரெப்ரசன்டேட்டிவ். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வரும். லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ், எஜுகேஷனிஸ்ட், அலுமினி. அலுமினின்றது நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் வந்து சேர்பர்சன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பேஜ் வந்துடுது. இந்த சேர்பர்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, எந்த சைல்டோட சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாஸ் ஆஃப் சைல்டு, எம்எஸ் ஐடி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நேம் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எம்எஸ் நம்பரு கொடுத்தாலே மீதி எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? அதுமாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் சைல்டோட எம்எஸ் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே சைல்டு பேர், கிளாஸு, செக்ஷனு ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஜெண்டர், என்ன பண்ணணும், நம்ம மற்ற தகவலாம் அடிக்க போகிறோம். ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், என்ன படிச்சிருக்காங்க, லிட்ரஸி ஸ்டேட்டஸ், என்ன இது பண்ணுறாங்க, ஆக்குபேஷன் என்ன, என்ன வேலை செய்கிறாங்க, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிச்சுட்டு அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஏற்றணும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெம்பர் மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வாட்ஸ்அப் நம்பர் என்ன சொல்லிட்டாங்க, கம்பல்சரின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி என்ன பண்ணுங்க, சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ அடுத்த பர்சன் ஆட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா வைஸ் சேர்மேன், அதுக்கப்புறம் ஹெச்எம். டீச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேர் வந்து உக்காந்துரும். டூ டீச்சர் ஸ்கூலாக இருக்கும் பட்சத்தில், இன்கேஸ் நிறைய டீச்சர் இருக்காங்க, ஒரு ஹையர் அண்ட் ஹையர் செகண்டரி மிடில் ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்கன்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஹெச்எம் பேர் வந்து உக்காந்துரும். நீங்கள் டீச்சரை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த மெம்பர் கொடுங்க. ஆட் மெம்பரில் பேரண்ட் மெம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ மேலே ரெண்டு பேரண்ட் முடிஞ்சிச்சு, மீதி எத்தனை பேர் நம்ம ஏற்றணும், 18 பேரில் ரெண்டு பேர் முடிஞ்சிச்சு, மீதி 16 பேர் ஏற்றணும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஒரு ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஏற்றிட்டு என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். சேம் ஆஸ் நீங்கள் எம்எஸ் ஐடி கொடுத்தாலே சைல்டோட டீட்டெயில் வந்து இங்கே வந்து உட்காந்துரும். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்மிட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த பேரண்ட்டு 14 பேரண்ட்டும் நீங்கள் ஏற்றுற மாதிரி, 16 பேரண்ட்டும் ஏற்றுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணணும். இதில் என்ன கேட்காது உங்களுக்கு, சைல்டோட பேர்லாம் கேட்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவங்களுடைய பர்சனல் தகவலை மட்டும், பேர், அவங்களுடைய என்ன கேட்டகரி, கம்யூனிட்டி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் தகவல் கொடுத்துட்டு ஃபோட்டோ ஏற்றிட்டு என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். சேம் ஆஸ் யார் நீங்கள், அடுத்தது வந்து எஜுகேஷனலிஸ்ட், வாலண்டியர், இவங்க ஐடி கே வாலண்டியர், உங்களுடைய கல்வி தன்னார்வல யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தகவல் ஏற்றிட்டு என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். இவங்க மூணு பேருக்குமே, அலுமினிக்கும் அதேமாரி உங்களுக்கு என்ன கேட்காது, எந்த குழந்தை படிக்கிறாங்க அப்படின்றது கேட்காது. ஓகேங்களா? அலுமினி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அலுமினி என்ன வரும்னா, முன்னாள் மாணவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அவங்க தான் இதில் ஏற்றணும். முன்னாள் மாணவர் பெற்றோர் வந்து நீங்கள் எதில் ஏற்றினா, பேரண்ட்ஸ் இதில் ஏற்றணும். பேரண்ட் மெம்பர் இருக்காங்க இல்லைங்களா, இதில் ஏற்றணும். நீங்கள் பேரண்ட் மெம்பரில் போயிட்டு முன்னாள் மாணவர் பெற்றோரும் இதில் ஏற்றணும். மூணு பேர் ஏற்றணும் இல்லைங்களா, அந்த மூணு பேர் இதில் ஏற்றிட்டு அலுமினியில் யார் ஏற்றணும்னா முன்னாள் மாணவரை மட்டும் ஏற்றணும் இதில். நீங்கள்
இதுல போட்டோ ஏத்தும் போது பாத்தீங்கன்னா பிஎன்ஜி ஜேபிஜி ஜேபிஜி ஃபைல்ஸ் மட்டும் தான் நீங்க ஏத்தணும். 10 MB அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபைல் சைஸ் 10 MB இருக்க மாதிரி என்ன பண்ணீங்க, நம்ம சாதாரணமாக எடுக்கும்போது 10 MB வராது, அது கம்மியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், எல்லாரோட டீட்டெயில் ஏற்றிடலாம். டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.